அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தரின் பரிபூர்ண ஆசிரியருடன், ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ண ஆசிரியருடன், குருசக்தி மையம் ஐயா ராமநாத மாவட்டத்திலிருந்து வாசியோகத்திற்காக திருப்பூரில் வேலை பார்க்குறாரு. வாசியம் கற்றுக்கிறேன்னு சொல்லி வந்திருக்காரு. வந்து ஒரு மணி நேரம் எவ்வளோ நேரம் இருக்கும்? ஒன்பது மணிக்கு வந்தார். இப்போ மணி 2 ஆகுது. அவர் என்னை 10 வருஷம் முன்னாடி என்னோடய யோகா பயிற்சி அட்டன் பண்ணிக்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் பெற்ற அனுபவங்களை நீங்கள் அதை பற்றி கேட்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. நான் எத்தனையோ குருமார்களிடம் சந்தித்திருக்கின்றேன். ரெய்கி, பிராணிக் ஹீலிங், வர்மா, அக்குப்பஞ்சர், வாசியோக குருமார்களை ஒரு 6 குருமார்களை சந்தித்து வாசியோகம் பயின்றிருக்கின்றேன். ரெய்கி குருமா மாஸ்டரையும் சந்தித்து மெழுகி பயிற்சியும் எடுத்திருக்கின்றேன். பிராணிக் ஹீலிங் மாஸ்டர்களையும் சந்தித்து பிராணிக் ஹீலிங் வகுப்புகளும் அட்டன் பண்ணியிருக்கின்றேன். வாழ்க வடமுடன் வேதாத்ரி மகரிஷி கிளாஸிலும் இருந்தேன். எண்ணற்ற எத்தனையோ குருமார்களிலும் நான் பயிற்சி இது பண்ணியிருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது கரூர் குருசக்தி மையத்தில் உள்ள தர்மராஜ் ஐயா அவர்களிடம் பெற்ற பயிற்சி, திருப்தி, அனுபவமும் எந்த குருவிடமும் இல்லை என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இதில் என்ன அனுபவம் பண்ணீங்க? அனுபவங்கள் வந்து என்னென்னு சொல்லப்போனா, ரைட்டு, வாசியில் என்ன அனுபவம், வேற என்ன அனுபவம் வந்ததுல, என்ன அனுபவம்? மனது கொஞ்சம் அமைதியாக இருக்கின்றது. சரி. எண்ணங்கள் அடங்கியிருக்கின்றது. சரி. ஆல்பா தியானம்னு நிறைய பேர் எத்தனையோ பெரிய பெரிய ஹோட்டல்கள் எல்லாம் கிளாஸ் போடுறாங்க. ஆனால் இதில் அனைத்துமே வந்துடுது. வாசியும் வந்துடுது, ஆல்பாவும் வந்துடுது, உடற்பயிற்சியும் வந்துடுது, முழுமூச்சு பயிற்சியும் வந்துடுது. சரி. மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது. சரி. காலையில் நான் ஒரு 8:30 சாப்பிட்டேன். சரி. ஒரு 3 தோசை சாப்பிட்டேன். சரி. இன்ன வரைக்கும் பசிக்கவே இல்லை. கரெக்டு, அதை தான் நான் உணர்றேன். ரைட்டு. சரி, இப்போ நான் க்வெஸ்சன் கேட்பேன், கரெக்டாக மறந்துருப்பீங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து தாட்லெஸ் ஆயிடுவோம், எண்ணமில்லாத நிலைக்கு வந்துடுவோம். இப்போ நான் நம்ப உங்களுக்கும் இறைவனுக்கும் ஃபர்ஸ்ட் பேஜ் கனெக்ஷன் சொல்லுவோம், கை கொதிக்குன்னு சொன்னேன். கொதிச்சுதா? கொதிச்சது. ஒன்று சரி, நீங்கள் வரும்போதே புகழாக சாப்பிட என்ன இருக்குது அதை நான் மறக்க சொன்னேன்னு சொன்னேன், கடைசியாக சொல்லித்தரேன்னு சொன்னேன். இப்போ நீங்கள் எத்தனை நேரத்துக்கு வந்தாலும் புகழை போடுவீங்க? அது ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க போடுவேன். இப்போ எவ்வளோ நேரம் ஆச்சு? கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த எண்ணம் வருதா இல்லையா? வரல. இப்போ அந்த வரும்போது சொன்னால் நிற்குன்னு சொல்லிட்டேன், வராதுன்னு சொல்லிட்டேன், வந்தால் அது சொன்னால் செகண்டுக்குள்ளே நிற்குன்னு சொல்லிட்டேன். அது உணர்வு வந்தீங்களா? எண்ணம் எங்கே இருக்குது, புத்தி எங்கே இருக்குது, மனசு எங்கே இருக்குது, எப்படி செய்யணும்னு சொல்லிட்டேன். அடுத்தது 2வது, இப்போ நம்மளோட வாசியோ பயிற்சியில் மரணம்லா பெருவாள்னு சொல்லும் பொழுது மூக்கில் காற்று வராதுன்னு சொன்னேன், உணர்ந்தீங்களா? 2, கை குளிச்சது உணர்ந்தது. இப்போ ஞான பெருமிச்சு சொல்லும் பொழுது நடுமண்டல நாபியிலேருந்து நடுமண்டல சுவாசம் ஓடும், இப்படியே அரை மணி நேரம் உட்காந்து நிச்சயம் கை கூடுன்னு சொல்லி கிளாஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படி ஓடும் பொழுது மூக்கில் 20 துவாரம் வெளியே காற்று வந்ததா, உள்ளே ஓடிக்கொண்டிருந்ததா? உள்ளே ஓடிக்கொண்டிருந்தது, காற்று நின்றுச்சு. சரி, இதுதான் வாசி. நான் இதுவரைக்கும் வாசி யோகம்னு போயிருக்கேன். சரிங்க. போன இடத்துக்கள்லாம் வந்து தொப்புள்லேருந்து காற்றை இழுப்பாங்க, அது ரொம்பவே சிரமமாக இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி நம்ம தூங்கும் போது சளி பிடிச்சவங்க புரட்ட விடுற மாதிரி புரட்ட விட்டு இழுத்து இது பண்ணுவோம். ஆனால் இது வந்து வித்தியாசமான ஒரு வாசியோகமாக இருக்குது, நல்லா இருக்குது. சரி, வேற என்ன பலன் உலக வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன காரியம் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் சொல்லுங்க. எண்ணங்களால் எதையும் சாதிக்க முடியும், எண்ணங்களால் எதையும் சாதிக்கலாம், கனவு காலங்கள். அப்துல் கலாம் ஐயா சொல்லுவது போல. ஆமாம், அவர் எங்கே அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, மாணவ மாணவியில் கனவு காணிட்டாரு. அந்த கனவை எங்கே காணணும், எப்படி காணணும் சொல்லல. எந்த இடத்துல காணணும், எந்த மனசு, நம்ம உடம்புல 7 சக்கரங்கள் இருக்கு, எந்த இடத்துல வச்சு காணணும் அப்படிங்கிற சொல்லல அவரு. சொல்லல. ஆனா என்ன ஒரு ஒரு நிகழ்வு என்றால், ரகசியத்தை யாரும் சொல்றது இல்ல. இதான் கரெக்டுங்களா? எண்ணங்களால் எதுவும். ஆமா, என்ன பண்ணுது, கடல்ல இருந்து வந்து தரையில முட்டையை போட்டுட்டு போய் அந்த கண் மூலியமாக நினைக்குது, முட்டை பொரியுது. அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்து பொருவா குருமார்கள்ட்ட போனோம்னா பால் பழங்கள்லாம் வாங்கிட்டு போய் தான் குருமார்ட்ட இது பண்ணுவேன். சரி. ஆனா நான் வந்த அவசரத்துல இடம் தெரியாம நான் வந்துட்டேன், காலைல நேரமா வந்ததுனால. சரி. வந்ததுல இருந்து இதுவரைக்கும் ஐயா அவர்கள் தெச்சனன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்கவே இல்லை. சரி, ரொம்ப சந்தோஷம்.
அதாவது மூக்கின் இரு துவாரம் வழியாக ஓடும் காற்றை செய்வது வாசியோகம் அல்ல, அது நாசியோகம். மூக்கில் செய்வது இதை நிப்பாட்டி உள் செய்வதுதான் உண்மையான வாசியோகம் ஆகும். 30 நிமிடங்களில் அந்த நிலையை உணர்த்தி காண்பிக்கின்றேன். இந்த உலகில் கரு குருசித்தின் தவிர எங்கேயும் இல்லை, இருந்தால் அவங்க சொல்லிக்கூட நான் வணங்குகிறேன். இதில் எந்த விதமான போட்டி பொறாமை இல்லை. தானமும் குருவும் அவரவர் தலைவிதிப்படி, சரிங்களா? கிருஷ்ண பரமா தேடி அர்ஜுனன் போனா என்ன சொன்னார்? அர்ஜுனா உன் வாழ்க்கை போராடும் போயிடு, ஒவ்வொரு ஜெயிப்பு வழி சொன்னார். ஜெய் சொன்னால் ஜெயிக்க முடிஞ்சது. என் குரு கிருஷ்ணமாரி நினைச்சு கொண்டு இருக்கிறேன். ஆனால் அவர் துரியோதனன் எல்லாரும் இருந்தாங்க, ஆனால் ஜெயிக்க முடியலையே. என் குரு ஞான குரு, எனக்கு அந்த குரு கிடைத்ததுக்கு கோணான கோடி நமஸ்காரத்தை என் குருவுக்கு நான் தெரிவித்துக்கொள்கிறேன். சகல சௌபாக்கியம் பெறுக்க. 790 463 80 79